அஜித் நம்பர் ஒன். தல வணக்கம் தல. சீஃப் தலையோட அடிச்ச அஜித். அஜித் சார். அஜித் 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 தல அஜித் 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 சார். அஜித் சார் அஜித். நான் ரமேஷ் கண்ணா பேசுகிறேன். இன்று ஒரு முக்கியமான நாள், மே தினம், தொழிலாளர் தினம், உலக தொழிலாளி ஒன்று சேருங்கள்னு சொல்லுவாங்க. தொழிலாளர்களுக்கான ஒரு நல்ல நாள் இதுக்கு. இதில் இதோட ரொம்ப முக்கியமான விஷயம்னா நம்ம தலை அஜித்தோட பர்த்டே. எப்படி தொழிலாளர் தினம் அவருக்கு அப்படி சேர்ந்து வந்துச்சு பாருங்கள். அது அவராக கிரியேட் பண்ணதில்லை, பர்த்தெல்லாம் கடவுள் டிசைட் பண்ணுறது. எப்படி பிறந்தாருன்னா அவரும் உழைப்பால் முன்னேறினவர். யாரோடய ரெக்கமெண்டேஷன் கிடையாது, யாரோடய பேக்ரவுண்டும் கிடையாது, தானாக வந்து சுயம்பாக வந்து இந்த லெவல் ரீச் ஆகி இன்றைக்கி புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனா, அதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டாராக வந்துட்டுருக்குறது நம்ம தலாஜி. அவரோட பலதான வாய்ப்புகள் கிடைத்து ரொம்ப சந்தோஷம். அந்த தலா அஜித் பர்த்டேக்கு என்னை வந்து பேட்டிக்கான்ற அளவுக்கு நான் அவரோட ஒரு சின்ன ரேப் போட்டுருக்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எப்படின்னா சினிமாவில் வந்து ஒரு டைரக்டர் உருவான்னு வச்சுங்களேன், ரெண்டு பேரோட உதவி தேவை. ஒன்று ஹீரோ, ஒன்று ப்ரொடியூசர். ப்ரொடியூசர் பணம் போட தயாராக இருக்கணும் டைரக்டர் நம்பி, அப்புறம் அந்த ஹீரோ அந்த கதையை கேட்டு ஓகே சொல்லணும். அதுதான் இப்போ எந்த டைரக்டர் உருவாகிறது மெயின் அடிப்படை. இவங்க ரெண்டு பேரும் சேரலைன்னா ஒரு டைரக்டர் உருவாக முடியாது. அப்படி எனக்கு உருவானவர் தான் தலாஜித். அவர் தான் நம்மளை வந்து ஒரு டைரக்டராக உருவாக்கி தொடர் படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னே படம் நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு படம் டைரக்ட் பண்ண சென்சார் ஆச்சு 87 வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ண 5 ஷூட்டிங் நடந்துச்சு, அதுவும் வரலை. அதுக்கப்புறம் 4 படம் கதை வசனம் அது வந்தது. அதுக்கப்புறம் ஒரு படம் தனியாக பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ண, அதுவும் வரலை. இப்படி பல படம் கிடைச்சி கடைசியாக 10 கழித்து ஒரு படம் கிடச்சிது. அது ஜெமினி கலர் லேப் ப்ரொடியூசர் அவர், ஃபிலிம் லேபரேட்டரி ஓனர். அதனால் எங்கள் டைரக்டர் வைக்க மாதிரி சொன்னால் வந்து 100 பெரிய குடும்பம்னு ஒரு படம் வசனம் எழுதினேன், அது 100 ஓடிச்சு. அப்போ அந்த ப்ரொடியூசர் அடுத்து ரவிக்குமார் சார் வச்சு எடுக்கலாம் ட்ரை பண்ணோன்னே முடியல, சரி ஓகே என்ன வச்சு எடுக்கலாம் ட்ரை பண்ணால், அப்போ டைரக்டர் சொன்னார், கவலைப்படாதரா, உன் போன படம் வரல, 10 ஆச்சு, இந்த படம் நிச்சயமாக வரும். ஏன்னா ஃபிலிமே அவங்க தான் தயார் பண்ணுறாங்க, பிரிண்ட் பண்ணி வெளியிட்டுருவாங்க அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஷூட்டிங் ஆரம்பிச்சிது, ஜெயராம் மீனா ஹீரோ வச்சு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி டேட் வச்சு, ஃபஸ்ட்டு 2 ஷூட்டிங் மணிவண்ணு விவேக் வச்சு காமெண்ட்ராக்ட் எடுக்கிறேன். 2 கழிச்சு தான் ஜெயராம் மீனா வந்து ஜாயின்ட் ஆகும். 3 முதல் நாள் ஷூட்டிங் போய் ஒரு ஷூட்டிங் முடிஞ்சோடனே ஒருத்தர் வந்து காதல் சொல்கிறார், ஃபிலிம் இல்லை சார். எப்படி இருக்கும் பாருங்கள், 10 கழிச்சு ஒரு படம் கிடச்சாண்டா, ஃபிலிம் லேபரேட்டரி ஓனரே ஃபிலிம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இல்லை சார், அது 367 ஒரு நம்பர் சிசின்னு நம்பர் சொன்னாங்க, அதுதான் வேணுமா கேமராமேன் சொல்கிறாரு. அது கஸ்டம்ஸில் மாட்டினது 4 ஆகணும், 4 உட்காந்தாண்ணி ஷூட்டிங்கு. சரி ஓகே நடந்தா, 2 ஷூட்டிங் நடந்தது. ஆஹா, மறுநாள் ஜெயராம் மீனா வர போகிறாங்க, ஹீரோ ஹீரோ நடிக்க போகிறாங்க. நான் அப்படியே கனவுல போகிறேன், ஃபோனு, தம்பி ஸ்டைக்கு எஃப்எஃப்சியே நேராக படைப்பாளி யூனியனுக்கு வா அப்படின்ட்டாங்க. எல்லாம் போனால் பெரிய ஸ்டைக்கு, 1 நின்றுச்சுங்க படம் அப்படின்னு நினைப்போச்சு. நான் யோசித்தேன், 10 முன்னாடி ஒரு படம் டைரக்ட் பண்ணோம், சென்சார் ஆகிடுச்சு, அதை நம்பி கல்யாணம் பண்ணேன், குழந்தைய பெற்றுட்டேன், ஆனால் படமே வரல. சரி 1 கழிச்சு ஒரு படம் கிடச்சி சந்தோஷமாக வந்தா, அதுவும் ஸ்டைக்குங்க. 1 என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல, அவ்வளோதான்டா, இது சும்மா இதுக்கு வேஸ்ட், இனிமேல் ட்ரை பண்ணுறது, வயசு வேறு ஆகிப்போச்சு, இனிமேவன் நம்மளை நம்பி படம் கொடுப்பாங்க. 1 கழித்து அதே கதையை கொண்டு போய் அஜித்கிட்ட சொல்லுனாங்க. நான் சொன்னேன், அஜித் வந்து இப்போ தான் காதல் கோட்டை பண்ணியிருக்கிறார், அப்புறம் வாலி படம் ரொம்ப லவ்வபிள் யூத் ஆடியன்ஸ். நான் வந்து வச்சுருக்கிறது ஃபேமிலி கதை, ஒரு குழந்தையை பெற்றுட்டு அதுக்காக ஒரு கதை, கல்யாண கதை பாத்திரம் நீங்கள் தொடரலாம். இல்லை இல்லை, நீங்கள் வாங்க கதையை சொல்லுங்கன்னாரு. நான் போய் கதையை சொன்னேன். அஜித் என்னுடைய பேக்ரவுண்டில் முன்னாடி கேட்டிருக்காரு, என் பிடிச்சி சொல்லியிருக்கேன், 10 பாவம் டைரக்ட் பண்ண படம் வரல சார், 2 வந்து ஷூட்டிங்னு போச்சு சார், 5 ஷூட்டிங் ரொம்ப அவஸ்தப்படுறேன் சார், நான் அப்படி கஷ்டப்படணும் தான் நான் வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் அஜித் நடித்து பெரும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான அனுபவம் அவருக்கே. எப்படி அவர் வந்து ஆச்சரியமாக இருக்குது, குழந்தைக்கு அப்பாவும் நடிக்கிறார், அதே பேருங்க, காதல் கொட்ட பேர் அப்படியே, அஜித் தேவியானி ஹீரா 3 பேர் அதே பேரை வச்சு ஒரு குடும்ப படம் எடுக்கிறேன். ஆனால் 87 ஓடிச்சு, இன்னொரு 13 ஓடி இருக்கலாம், 100 போனஸ் கொடுக்கணும், ப்ரொடியூசர் படத்தை தேட்டர் அது பரவாயில்ல. ஆனால் படம் வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, முதல் நாள் தொடரும் ஷூட்டிங் நடக்குது, நான் அப்போ விக்ரமன் சார் புண்ணியத்தில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தோம்னு படம் நடிச்சிட்ருக்கிறேன். நேராக வந்தேன், இன்னும் ஷூட்டிங் மறுநாள் காலையில், எப்பா இதாவது இன்னும் ஸ்ட்ரைக்கு வரக்கூடாது, ஃபோன் வந்தாலும் பயமாக இருக்கும், ஸ்ட்ரைக்குன்றவானுங்களோ, ஷூட்டிங் வரலன்றவங்களோ, ஏதாவது பணம் இல்லைன்றாங்களோ, ஃபிலிம் இல்லை, இந்த பயத்திலே ஃபோன் எடுப்பேன். அதே மாதிரி ஃபோன் வந்தால் விக்ரமன் சார், ரமேஷ் அண்ணா ஒரு 1/2 ஷூட்டிங் இருக்குது வாசன் ஹவுஸில், நீங்கள் கார்த்திக் ரோஜா காம்பினேஷன் சார், முத ஒரு படம் பண்ணுறேன், தயவுசெய்து ஃபஸ்ட்டு டே டைரக்ட் இல்லைனா ஷூட்டிங்கே நடக்காது சார். இல்லை ரமேஷ் அண்ணா, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு வச்சுட்டாரு. நமக்கு இந்த டைரக்டர்கள் பேசினாலும் பயம் வந்துடும், ஏன்னா அசிடேட்டர் பிளட் அப்படியே ஊறி போச்சு உடம்புல. நேராக போய் தலைகிட்ட சொன்னேன், இது மாதிரி பிரச்சனைப்பா, ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்கிறேன், ஒரு 40-30 நடிச்சிட்டேன், ஒரு பெரிய கேரக்டர் மாதிரி தெரியுது, படம் ரிலீஸ் ஆகலப்போ, அதனால் என்ன போய்ட்டு வாங்க ரமேஷ், நோ ப்ராப்ளம்,
நான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னார். தேவயானி அஜித் ஹீரா எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி வரையும் வெயிட்டிங் காலில் ஷூட்டிங் டைரக்டெலாம் நிற்கிதுங்க. ஃபஸ்ட்டு பற்றி நிறைய சொல்லலாம். தலை போல வருமா அப்படி ஒரு சாங்கில் நானும் அவர் தான் இருப்பேன். அதனால் தலைன்ற டைட்டில் வர்ற அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அட்டகாசில் அமர்கலத்தில் நடிச்சிருக்கிறேன். அமர்கலத்தில் நடிக்கும் போது தான் அஜித் ஷாலினியும் லவ் பண்ணாங்க. கல்யாணம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து ஃபோனு இந்த மாதிரி தலை படம் வீரம் அதில் உங்களை கூப்பிட்டுருக்காங்க நடிக்கிறது. நான் கேட்டேன் தலைக்கு தெரியுமா அந்த விஷயம். அப்போ மார்க்கெட் இருக்குதோ அந்த காம்பினேஷன் தான் எந்த ஹீரோஸ் கூட போட விரும்புவாங்க. ஏன்னா படம் பிஸ்னஸ் ஆகிறது அவங்களோட. ஆனால் அஜித் அப்படிலாம் சொல்ல, யார் ரமேஷ் கண்ணாவா என்ன நடிக்கிறார் சார், உங்கள் ஃப்ரெண்டாக நடிக்கணும் சார், தாராளம் போடுங்கன்ட்டார். சிறுத்தை சிவா தைரியமாக சொன்னது. சிறுத்தை சிவாக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். எடுத்துக்கிட்ட ஒத்துக்கிட்ட தலைக்கும் ஒரு தேங்க்ஸ். இன்னும் நிறைய ஒரு புகழ் பெறுவார். நன்றி.